வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன் நியூஸ் ஆர் ப்ரிப்பரேஷன். நம்ம இன்றைக்கி எஸ்ஐக்கான முக்கியமான 20 கொஸ்டினில் பகுதி 21 பார்த்துக்கலாம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 20 பகுதிகள் போட்டுருக்கோம். ஸோ அந்த வீடியோ லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ டெலிகிராம் சேனலையும் லிங்க் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நீங்கள் கொஸ்டின் போயிடலாம். ஸோ முதல் கொஸ்டின் பாருங்கள். குகில்கஞ்ச கூற்றுகளை கவனி. நுகர்வோரின் பயன்பாட்டுக்காக மூலப்பொருட்களையும் மூலப்பொருள் அல்லாதவற்றையும் ஒன்றிணைத்து ஒரு பொருளை உருவாக்கும் செயலை உற்பத்தியாகும் கூற்று ஒன்று சரிதானா? கூற்று ரெண்டு பாருங்கள். இது ஒவ்வொருவரின் தேவைக்கேற்ப சிறந்த சேவையையும் மதிப்பையும் அளிப்பதில் இன்றியமையாத இடத்தை பெறுகிறது. ஸோ ஆப்ஷன் ஏ கூற்று 1 மற்றும் 2 சரியானது. ஓகேங்களா? ஸோ கூற்று 1 மற்றும் 2 சரியானது. அடுத்து பாருங்கள் பொறுத்துக. ஸோ ரொட்டி கேக்கு, அடுத்து பார்த்திங்கன்னா அது சோப்பு நுரை, முட்டையின் உண்மை பகுதி, ஜெல்லி, இது பார்த்திங்கன்னா இதோட தன்மையை கேட்டிருக்காங்க. ஸோ ரொட்டி கேக்கு பார்த்திங்கன்னா திண்மத்தில் வாயுவாகவும், சோப்பு நுரை பார்த்திங்கன்னா திரவத்தில் வாயுவாகவும், முட்டையின் உண்மை பகுதி பார்த்திங்கன்னா திரவத்தில் திண்மமாகவும், ஜெல்லி பார்த்திங்கன்னா திண்மத்தில் திரவமாகவும். ஆப்ஷன் ஏ 2, 3, 4, 1 பொறுத்தகையே பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. மூணாவது கொஸ்டின் பாருங்கள். நாட்டிலேயே முதல் முறையாக ஆற்றின் அடியில் சுரங்கப்பாதை வழியாக செல்லும் மெட்ரோ ரயிலின் சோதனை ஓட்டம் எங்கு வெற்றிகரமாக நடைபெற்றப்பட்டது? ஸோ மேற்கு வங்காளத்தில் நடைபெற்றிருக்கும். ஓகேங்களா? இது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வரும். கூற்றுகளை ஆராய. கூற்று ஒன்று பாருங்கள். ராபர்ட் குக் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த அறிவியலாளர், கணித அறிஞர் மற்றும் கண்டுபிடிப்பாளர். கூற்று ரெண்டு பாருங்கள். இவர் 1665 மைக்ரோகிராபி என்ற தனது நூலில் செல் என்ற சொல்லினை முதன் முதலாக பயன்படுத்தி திசுக்களின் அமைப்பை விளக்கினார். கூற்றுறது சரியானதான். ஸோ மூணு பாருங்கள். லத்தீன் மொழியில் செல்லுலா என்பதற்கு பெரிய அறை என்று பொருள். ஸோ சிறிய அறையின் வரும் பெரிய அறை கொடுத்துருங்க. அப்போ 3 தவறு. ஸோ ஆப்ஷன் ஏ 1, 2 சரி, 3 தவறு. ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ 1, 2 சரி, 3 தவறு. அடுத்து பாருங்கள். தவறானதை தெரிஞ்சுக்கிட்டுங்க. ஸோ ஒன்று பாருங்கள். ஒரு விளைபொருளை எதிர்கால தேவைக்காக சேமித்து வைக்கும்போது அதன் பயன்பாடு மிகுதியாகிறது. கூற்று ரெண்டு பாருங்கள். நுகர்வோர்களால் ஆண்டு முழுவதும் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பயிர்களான நெல், கோதுமை போன்றவற்றை சேமித்து வைப்பதால் அவற்றின் தேவையும் பயன்பாடும் மிகுதியாகின்றன. ஸோ ஒரு தவறானது எதுவும் இல்லை, ரெண்டுமே சரியானதாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி ஏதும் இல்லை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆறாவது கொஸ்டின். கூற்று ஒன்று. பால்மம் என்பது ஒன்றுடன் ஒன்று கலவாத 2 திரவங்களின் கலவை. கூற்று ஒன்று சரியானது. கூற்று ரெண்டு பாருங்கள். மஞ்சள் கரு பால்மத்திற்கான உதாரணம். ஸோ பால்மத்தில் மஞ்சள் கரு வந்து பால்மமாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி கூற்று 1, 2 சரியானது. அடுத்து பாருங்கள். பொறுத்துக. அதாவது செல் சிறப்பு பெயர், அதோட செல்லினுடைய பாகம், சேமிப்பு கிடங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நுண் குமிழ்கள், செல்லின் கதவு பார்த்தீங்கன்னா செல் சப்பு, செல்லின் நகரும் பகுதி பார்த்திங்கன்னா சைட்டோபிளாசம், செல்லின் உணவு தொழிற்சாலை பசுகணியம். ஓகே. ஸோ ஆப்ஷன் பி 4, 3, 1, 2 பொறுத்துக்கே பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள். முதல்நிலை உற்பத்தி தொடர்பான கூச்சில் தவறானதுன்னு கேட்டிருக்கேன். கூச்சி 1 வேளாண்மைக்கு முதலிடம் அடிக்கப்படுகின்றது. மேலும் இதனை வேளாண்மைத்துறை உற்பத்தி எனவும் கூறுவர். கூற்று பாருங்கள். வனங்களை பாதுகாத்தல், மீன்பிடித்தல், சுரங்கத் தொழில், எண்ணெய் வளங்களை பிரித்தெடுத்தல் முதன்மை நிலையில் உற்பத்தியில் அடங்கும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா தவறானது கேட்டிருங்க. தவறானது எதுவுமே இல்லை. ஸோ ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்கள். தவறான இணையத்தை இருக்க. ஸோ பொட்டாசியம் பார்த்திங்கன்னா உரம் தயாரிக்க பயன்படக்கூடியதான். சிலிக்கன் பார்த்திங்கன்னா கணிப்பொறித்துறையில் பயன்படுத்தக்கூடியதான். பாஸ்பரஸ் பார்த்திங்கன்னா முகப்பூச்சிகளை பயன்படுத்த முடியாது. ஸோ புளோரின் பார்த்திங்கன்னா பர்பஸை தயாரிக்க பயன்படுகிறது. ஸோ ஆப்ஷன் சி என்னது, பாஸ்பரஸ் வந்து முகப்பூச்சிகள் தயாரிக்க பயன்படாது. ஆப்ஷன் சி. அடுத்து பார்த்திங்கன்னா 10வது கொஸ்டின் பாருங்கள். கூற்று. விலங்கு செல் தாவர செல்லை விட அளவில் மிக பெரியதும் மற்றும் கடினத்தன்மை உடையதும் ஆகும். காரணம் ஏனெனில் தாவர செல் சொல்சுவர் மற்றும் செல் செவனை கொண்டுள்ளது. ஆப்ஷன் டி காரணம் கூச்சி ரெண்டுமே காரணம் சரி, கூற்று தவறு. மேலே கூற்று தவறு, காரணம் சரியானது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். தனிமத்தில் 1 அல்லது 2 எழுத்துக்களை குறியீடாக அறிமுகப்படுத்தியவர் யாரும் கேட்டிருக்காங்க? பெர்சிலியஸ். ஓகேங்களா? ஸோ 1 அல்லது 2 எழுத்துக்களை குறியீடாக அறிமுகப்படுத்தி யார்? பெர்சிலியஸ். சரியான இணையை தெரிவிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவச்ச உட்கரு பார்த்திங்கன்னா புறகுறியேட்டவும், தெளிவான உட்கரு பார்த்தீங்கன்னா ஈக்குரியேட்டுன்னு சொல்கிறாங்க. மனித உடல் செல்கள் இன்றைக்கி வந்து 3.7 × 10⁻³ சொல்கிறாங்க. பல செல் உயிரி பார்த்திங்கன்னா ஸ்பைரோ கைரான்னு சொல்கிறாங்க. அனைத்தும் சரியானது. ஆப்ஷன் பி அனைத்தும் சரியானது, எல்லாமே சரிதான். அடுத்து பாருங்கள். வணிகம், வங்கி, காப்பீடு, போக்குவரத்து, செய்தி தொடர்பு, சட்டம், நிர்வாகம், கல்வி, உடல்நல பாதுகாப்பு போன்ற அரசு துறைகள், நிறுவனங்கள் அனைத்தும் எந்த துறையை சாரும்? ஸோ ஆப்ஷன் பி சேவைத்துறையை சாரும். பொறுத்துக. பாதரசம் பார்த்திங்கன்னா அதோடய லத்தீன் பேர்லாம் கொடுத்துருக்காங்க. பாதரசம் பார்த்திங்கன்னா ஹைட்ராஜியம். அடுத்து காரியத்துக்கு பார்த்திங்கன்னா ப்ளம்பம். அடுத்து ஆன்டிமெனிக்கு பார்த்திங்கன்னா ஸ்பீடியம். வெள்ளியத்துக்கு பார்த்திங்கன்னா ஸ்டேண்டம். அடுத்து பார்த்திங்கன்னா சோடியத்துக்கு பார்த்திங்கன்னா நேட்ரியம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி 2, 4, 5, 3, 1. ஸோ பொறுத்தி கொஞ்சம் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. பயன்பாடு கொஸ்டின் பாருங்கள். யூகேரியாட்டிக் செல்லின் நுண்ணுறுப்புகள் காணப்படும் இடம் பார்த்திங்கன்னா சைட்டோபிளாசம். ஆப்ஷன் பி சைட்டோபிளாசம். ஆடம் சுக்தி எழுதிய நூல்களில் சரியானது எதுவும் கேட்குறாங்க. செல்வத்தை அடிப்படையாக கொண்ட செல்வ இலக்கண அவர் தான் எழுதியிருப்பார். நன்னறி கர்ணத்து உறவு கொள்கை, நாடுகளின் செல்வமும் அவசியம் உருவாக்குகின்ற தக்காரணிகளும் ஒரு ஆய்வு 1776. ரெண்டுமே சரியானது. ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 சரியானது. ஓகேங்களா? ஸோ 1 மற்றும் 2 சரியானது. கூற்றுகளை தேர்ந்தெடு. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ உலகங்களை உருக்கி வெட்ட நைட்ரஜன் சுடர் பயன்படுகிறது. புகைப்படத்துறையில் தங்கம் வெள்ளி பயன்படுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி தயாரிக்க கந்தகம் பயன்படுகிறது. ஸோ பல வேதிவினைகளில் குறைப்பானாக ஹைட்ரஜன். அதாவது 1 மடம் தவறு, மற்ற எல்லாமே என்ன தான் கரெக்ட் தான். 2, 3, 4 சரியானது. 1 தவறு. 12வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்ட சுல் ஆர்என்ஏவை பெற்றுள்ளது எது மற்றும் இது புரோட்டீன் மற்றும் பாலிபெப்டிகளை ஒன்றிணைக்கிறது? ஸோ இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ரிபோசம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி ரிபோசம்.
நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் என்ற நூலின் மூலம் அறிமுகப்படுத்த பகுப்பு முறை பார்த்தீங்கன்னா வேலை பகுப்பு முறை ஆடம் ஸ்மித் வந்து எழுதிப்பாருவாங்கன்னா நாடுகளின் செல்வம். அடுத்து பார்த்தீங்கன்னா 20வது கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின், கூற்று 1 உலோகப் பொலிகள் அனைத்தும் அறை வெப்பநிலையில் திண்மலாக உள்ளன. கூற்று 2 பாருங்கள், இயற்பியல் பண்புகள் அலோகங்கள் போன்றது, வேதியியல் பண்புகள் உலோகங்கள் போன்றது. கூற்று 1 சரி, 2 தவறு வைங்களா, அப்படி மாற்றுவோம். ஸோ இயற்பியல் பண்புகள் பார்த்தீங்கன்னா உலோகங்கள் போன்றதும், வேதியியல் பண்புகள் பார்த்தீங்கன்னா அலோகங்கள் போன்றதும் வரும் வைங்களா. ஸோ ஆப்ஷன் சி கூற்று 1 கூற்று 2 தவறு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா 20 கேஷின் பாட்டு 21 வைங்களா. ஸோ வந்து பகுதி 21 இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 பகுதிகள் போட்டிருக்கோம். தமிழுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பகுதிகள் போட்டுருவாங்களா. ஸோ அதை நீங்கள் பார்த்துருச்சுக்கோங்க. இந்த வீடியோட லிங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துருச்சுக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ்ஏ படி உங்கள் ஃப்ரெண்டுக்கு வீடியோட ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம், நண்பா.